லாய்ட் டிரெக்ட் கூல் ரெஃப்ரிஜரேட்டர். இப்போ ஐஸ் ரெடி, அதுவும் 29 மினிட்ஸ்ல. வெரி குட் வெண்பா. பேரண்ட்ஸும் வாங்க வாங்க. மல்லி பா. இல்ல நீங்க போங்க. என்ன மல்லி சொல்ற? எல்லாரும் நம்மள தான் பாத்துட்டு இருக்காங்க. அதனால தான் நான் வரலன்னு சொல்றேன். மல்லி பா, வெண்பா பாரு, நீ வரலனா அவ விட மாட்டான், அவ மனசு கஷ்டப்படுவா. ப்ளீஸ் வாங்க. இதுன்னு ஸ்டேஜா மல்லி? கிளாஸ் ரூம் தானே? நீ வா. போட்டோகிராஃபர் இங்க இருந்து எடுங்க. ஆ ஓகே மேடம். ஆ மேடம், சார் பக்கத்துல வாங்க. ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல். மேடம் கொஞ்சம் கேமரா பாருங்க. ஸ்மைல், கேஷுவலா இரு. ம் பாரு. ஸ்டே அண்ட் ஸ்மைல். இதெல்லாம் எதுக்கு? என்னாச்சு? போட்டோலாம் எதுக்கு இப்போ? போட்டோவா? ம், ஆமா, கேமராமேன் இருக்காருல்ல, அது கேக்குறேன். ஓ, பேப்பர்ல எல்லாம் போடுவாங்களா? ப்ளீஸ் சொல்லுங்கங்க. அது ஜஸ்ட் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்க்காக தான் இருக்கும். நல்லா தெரியுமா? எதுக்கு நீங்க ஒரு தடவை அவங்க கேளுங்களேன் ப்ளீஸ். ஸ்மைல். இத போய் எப்படி நீங்க புடிங்க மேடம், புடிங்க. மல்லி வாங்க. மல்லி கேமரா பாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்லா பண்ணிருந்தாங்க. வெண்பா பிரசன்ட் பண்றப்ப ரொம்ப தெளிவா ப்ராஜெக்ட் பத்தி சொன்னா. தேங்க் யூ. வெரி குட் வெண்பா. மிஸ், எங்க டாடாலாம் சப்போர்ட் பண்ணல, அம்மா தான் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல்லா பண்ண வச்சாங்க. எனக்கு நல்லா புரிய வச்சு பண்ண வச்சாங்களா, அதான் ப்ராஜெக்டை பிரசன்ட் பண்றப்போ என்னால் நல்லா பேச முடிஞ்சது. வெரி குட், வெரி குட். பாத்தீங்களா, வெண்பா சொல்ற மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் இப்படிதான் இருக்கணும். அவ புரிஞ்ச ப்ராஜெக்ட் பண்ணதாலதான் நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அவ்வளோ அழகா பதில் சொன்னா. அதனாலதான் அவளோட பேரண்ட்ஸ மாடல் பேரண்ட்ஸ்னு சொல்றோம். கங்க்ராட்ஸ் மேடம். தேங்க் யூ. வெல் டன் சார். வெரி குட் வெண்பா. பாத்து பாத்து மெதுவா வாங்க. அம்மா, இன்னைக்கு எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் தெரியுமா? என்ன? என்ன வெண்பா? நீ அவ கிளாஸுக்கு மிஸ் ஆவறியான்னு கேக்குற. சும்மா சும்மா அம்மா கிண்டல் பண்ணாதீங்க டாடா, நான் சீரியஸா தான் சொல்றேன். இல்ல, நான் ஏன்டா கிண்டல் பண்ண போறேன்? நான் கூட உனக்கு பிக் டெம்பிள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்தேன், ஆனா நீ அதெல்லாம் மறந்துட்ட. அச்சோ, நல்லா தான் இருந்துச்சுடா, ஆனா இவ்ளோ நல்லா இல்ல. ஒண்ணா வெண்டா நில்லு. ஐயோ, சாரி 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 சாரி, தெரியாம சாரி 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 சாரி. என்ன என்ன சாட அடிக்க வராங்கமா? வெண்டா டாடா, நீ ரொம்ப ஹர்ட் பண்ற. டாடா மாதிரி வருமானம் மொத்தம் சொல்லுவல்ல. அச்சோ, நான் ரியாலிட்டி சொன்னேன் டாடா. கதை சொல்றதுல நீங்க ஹீரோ, அம்மா வேற லெவல். சமையல நீங்க ஹீரோ, அம்மா வேற லெவல்.
அப்புறம் நீங்க எனக்கு நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்கிறதுல ஓகே தான். ஓகேவா? அம்மா வேற லெவல். அப்புறம் நீங்க செஞ்ச ப்ராஜெக்ட்லாம் ஓகே தான். ஆனா அம்மா செஞ்சு கொடுத்தது சூப்பர். சரி, நான் கோவமா போறேன். நீங்க எங்கே இருக்க? பை. உங்களுக்கு சும்மா ஒரு கலாச்சும் என்ன சர்ப்ரைஸ் நீங்க கேக்கவே இல்லையே. சர்ப்ரைஸா? டாடா எதுவும் தந்தாராமா? எனக்கு தெரியாது. அது இல்லமா, ப்ராஜெக்ட்க்கு பிரைஸ் சர்டிபிகேட் தருவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. வரட்டும், நம்ம காருக்கு போவோம். உங்களுக்கு தெரியாதுமா, டாடா ஃப்ரெண்ட் கூட பேச ஆரம்பிச்சாருன்னா பேசிட்டே இருப்பாரு. அதான் கூப்பிட்டேன். பரவாயில்ல, பேசிட்டு வரட்டும். நம்ம காருக்கு போலாம் வா. நம்ம டாடா வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாம். அம்மா உங்க மொபைல் கொடுங்கல. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சாரி சாரி வெண்பா, உன்ன ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டல. யார் அது? உங்க ஃப்ரெண்டா? ஆமா. வாங்க சரி, நம்ம போலாமா? டாடா, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட அப்படி என்னதான் பேசுனீங்க? ஒரு முக்கியமான விஷயமா, ஒரு போட்டோ பேப்பர்ல வந்திர கூடாது, அத பத்தி தான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். போட்டோக்கு போஸ் கொடுத்ததுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் இதுல ஒன் லைஃப் இருக்குல்ல, நான் அதை மறந்துட்டேன். இன்ஃபேக்ட் முதல்ல எனக்கு புரியல, உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்க யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும்ல. அம்மாக்கு என்னப்ப தனியா ஒரு ஃபேமிலி? நம்ம ஃபேமிலி தான் அவங்க ஃபேமிலி. நிச்சயம் வராதுல்ல? பேசிட்டேன், போட்டோ வராது. போட்டோ வராதா? ஏண்டாடா? போட்டோல டாடா இல்லல்லம்மா, அத சொல்றாரு. காந்தமாக என்னை தீர நெஞ்சு சாந்தம் செய்யும் மாயனியடி. கொஞ்சி கொஞ்சி மிஞ்சும் அன்ப வீசும் காற்றை மோகம் செய்து உன்னில் என்னை விரையும் செய்யும் நீயும் நானடி. Thank you.
வெண்பா குட்டி. தாத்தா. மேடம் ரொம்ப பிஸியா? யா. ரீடிங் டைம். நோ டிஸ்டர்ப். சாரி சாரி சாரி. ஒரு 2 மினிட்ஸ் அப்பாயின்ட்மென்ட் கொடுத்தா நான் பேசிட்டு போய்டுவேன். என்னதுங்க ஐயா? நம்ம வெண்பாவுக்கு ஸ்கூல்ல சர்டிபிகேட் கொடுத்தாங்கல்ல, அத ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருக்க. நல்லா இருக்கா? அழகா இருக்கே. தேங்க் யூ. வெண்பா, தாத்தா எப்படி அழகா செஞ்சிருக்கார் பாருங்க. தாத்தா, சோ நைஸ். தேங்க் யூ சோ மச். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் மேடம். வெண்பா குட்டி, இது எங்க மாட்டலாம்? உன்னை கேட்டுதான் நான் செய்யணும்னு உங்க பாட்டி கொடுத்த ஆர்டர். ஹால்லே மாட்டிடலாமா? நோ நோ, அங்கலாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? அப்ப ஒரு ரூம்லயே போட்டுக்கலாமா? அட போங்க தாத்தா. அம்மா வந்ததுக்கு அப்புறமா அந்த ரூம நான் யூஸ் பண்றது இல்லல, அப்புறம் எதுக்கு அங்க மாட்டணும்? அப்படின மல்லி சொல்ற மாதிரி ஹால்லயே மாட்டிடலாமா? எல்லாரும் பாப்பாங்கல்ல. அவங்க எதுக்கு பார்க்கணும்? இந்த ரூம்லயே மாட்டிரலாம். இந்த ரூம்லயா? இங்க நம்ம மூணு பேர் தானே இருக்கோம். ஆமா, நம்ம தான் பார்க்கணும். வேற யார் பார்க்கணும்? ரொம்ப முக்கியமா நான் தான் பார்க்கணும். மேடம் சொன்ன மாதிரியே செஞ்சிரலாம். ஆனா அதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? அம்மா தான் தூங்க விடாம உட்கார வச்சி ப்ராஜெக்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன செய்ய வச்சாங்க. முன்னாடி எல்லாம் நானும் டாடாவோ ப்ராஜெக்ட கடையில செஞ்சது வாங்கிட்டு வருவோமா? எனக்கு எதுவுமே தெரியாது. திரு திருன்னு முழிப்பேன். இந்த டைம் நான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமா? அம்மா சொல்றப்ப கோகோமா வந்துச்சு. ஆனா அம்மாவோட பேச்சு கேட்டா நல்லதுன்னு இது பாக்குறப்பெல்லாம் தோணும்ல. அதான் இந்த ரூம்லயே மாத்த சொல்றேன். அடா அடா அடா, இதுக்கு மேல ஒரு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. இந்தாங்க மாட்டுங்க. நான் போய் என் வேலையை பாக்குறேன். நான் போய் மாட்டிட்டு வரேன். என்னடி இது? அந்த கையில போட்டோ வச்சுக்கிட்டு, இந்த கையில சுத்தியில வச்சுக்கிட்டு, கையில ஆணி டப்பால வர எடுத்துட்டு போறாரு. எதுக்கு போறாரு? எதுக்கு போறாரு தெரியலையே. வாங்க போய் என்னன்னு பாப்போம். வாங்க. வெண்பா குட்டி ஏன் டல்லா உட்கார்ந்திருக்கா? என்னாச்சு வெண்பா? எதுக்கு டல்லா இருக்க? தாத்தாவோட சேர்ந்து அதை மாட்டுவேன்னு நினைச்ச. ஒன்னும் இல்லம்மா, டயர்டா இருக்கு. ஐயோ, காய்ச்சல் அடிக்குது வெண்பா. அம்மா மல்லி, அந்த டிராயர்ல சிரப்பு இருக்கு. நான் கொடுத்தா குடிக்க மாட்டா. நீ கொஞ்சம் எடுத்து கொடுத்து பாரு. தாத்தா சொல்றது தப்புன்னு மாத்திடலாமா? நம்ம குடிச்சிடுவோம் தானே? டாக்டர், அப்படி சொல்லக்கூடாது சரியா? அம்மா கொடுக்கறல்ல இந்த செல்லோல்ல. அம்மாக்காக குடி. அடி பாவி, நாங்க குடுக்கும் போது குடிக்கவே மாட்டா, இப்ப மட்டும் கமுக்குன்னு குடிக்கிற இவ ஒருத்தி. அது நாங்க இப்பதான் வந்தோம் வெண்பா குட்டி. உனக்கு காய்ச்சலா? ஐயோ, காய்ச்சலா? காய்ச்சலா வந்த உடனே சுகம் இல்லையா? அதானே வந்த நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். தங்கு, மருந்து குடிச்சிங்களா? வெண்பா குட்டி, எப்படி இருக்கு அங்க மாட்டிருக்கிறது? சூப்பர் தாத்தா. தேங்க் யூடா குட்டி. வரமா மல்லி. வரே மல்லியா, இங்க நிக்கிறோம். ஒண்ணு அந்த அழுக்கு கண்ணுக்கு தெரியல. இதாண்டி இந்த வீட்டுல உனக்கு இருக்கிற மரியாதை. என்னத்த பண்றது ஒண்ணும் புரியலையே. மல்லி, ஒரு நிமிஷம் இங்க வாயே வாயே. ஐயோ போட்டு.
என்ன பெரியம்மா? ஏ மல்லி, இதுங்கெல்லாம் இங்க என்ன பண்ணுதுங்க? ஏதாவது பஞ்சாயத்து எழுதிட்டியா? இல்ல பெரியம்மா, வெண்பாவுக்கு காய்ச்சல் அதான். ஓ மை காட், பாவம் புள்ள. அவளை நல்லா ரெஸ்ட் எடுக்க வை. சரி, இப்போ உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல பெரியம்மா. ஏன்? கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். என்னெல்லாமோ நடக்குது, ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. நான் வரேன் பெரியம்மா, ஆனா வெண்பாக்கு தெரிய வேண்டாம். நம்ம கோவிலுக்கு போறோம்னு தெரிஞ்சா நானும் வரேன்னு அடம் பிடிப்பா. சரி சரி, நான் கீழே இருக்கேன், நீ போய் ரெடி ஆயிட்டு வா. என்ன? சரி போ. வெண்பா குட்டி, நான் ரூம கிளீன் பண்ண போறேன், நீ வித்யா பாட்டி ரூமுக்கு போறியா? சரிமா, வா. மெதுவா. என்ன குடுங்கம்மா? என்ன கிளீனிங்க? நாங்க போணுமா? போயிட்டா போச்சு, வாமா. உடம்பு ஜில்லாயிடுச்சு, பரவாயில்லையே. மல்லி மருந்து கொடுத்தால அதான் காய்ச்சல் விட்டுருச்சு. என்ன எது கூப்பிட்டீங்க, அத முதல்ல சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல கண்ணு, உன் சித்தி இருக்கல்ல பாசமா, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கா. கிஃப்டா? எதுக்கு? எனக்கு தான் பர்த்டே இல்லையே. சும்மா சும்மா கிஃப்ட் வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, அது தெரியாதா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாதுமா, உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிறோம். செல்லக்குட்டி நீங்க இங்க இருங்க, சித்தி போய் கிஃப்ட் எடுத்துட்டு வரேன். என்ன பட்டும் இப்படி சொல்றீங்க? இன்னொரு தடவை என்ன பட்டுன்னு கூப்பிட்டீங்க, டாடா கிட்ட சொல்லிருவேன். கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. ஏய் ரங்கி, அதாவது திடீர்னு ஏன் கிஃப்ட் அப்படின்னு வெண்பா கேக்குறா இல்ல கண்ணு? அதுவா வெண்பா குட்டி, என் செல்ல குட்டிக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான். இந்தாங்க இது உங்களுக்கு தான். ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஷூர், பார்க்கலாம். இந்தாங்க. வாவ், ஐ சூப்பரா இருக்கு. இந்தாங்க. உனக்காக நான் வாங்கினதுன்னு சொல்லு. புரியல. ஓ, உனக்காக நான் தேடி தேடி வாங்கினேன்னு சொல்லு. வெண்பா குட்டி, உனக்காக சித்தி இத தேடி தேடி வாங்கின தெரியுமா? இத வச்சு ஜாலியா விளையாடுங்க. யாரு? ஹாய் வெண்பா குட்டி, என்ன பண்றீங்க? பேபி ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு. எஸ் டாடா, ஹாப்பியா தான் இருக்கேன். அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. 2 ரீசன்ஸா? என்னது அது? நீங்க தான் சர்ப்ரைஸ் பண்ற, சர்ப்ரைஸ் பண்றேன் சீட் பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ ரியல் சர்ப்ரைஸ் ஒன்னு கடச்சிருக்கு. ரியல் சர்ப்ரைஸா? மல்லியம்மா ஏதாவது பண்ணாங்களா? இல்ல டாடா. பின்ன ரஞ்சிதான் சித்தி சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, அதை வச்சுதான் எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஹாய் மாமா.
வெண்பா உங்ககிட்ட இந்த டாய் கேட்டுட்டே இருப்பாள்ல, அதான் அவளுக்காக இதை வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஜஸ்ட் ட்ரை பண்ணு. வெண்பா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. தேங்க்ஸ் ரஞ்சிதா. டாடா டாடா, இன்னொரு ரீசன் இருக்கு. என்னது? நீங்க எப்ப வருவீங்க? டாடா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பேபி. அதானே பார்த்தேன், ஐஷுக்குதானே வீடியோ கால் பண்ணிருக்கீங்க. சரி, அடுத்து சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. ப்ராஜெக்ட்க்கு ஸ்கூல்ல சர்டிபிகேட் கொடுத்தாங்கல? ஆமா. தாத்தா தான் அழகா ஃப்ரேம் பண்ணி நம்பர் ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க. சூப்பர் 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 சூப்பர். 1 மினிட் டாடா, இப்பவே காட்றேன் பாருங்க. Chicka monga chicka monga chicka papa 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 chic